புதினமிளக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். நான் பார்த்தசாரதி எழுதிய அனிச்சமலர் பகுதி 15. காஷ்மீர் வந்த பின்புதான் தனக்கும் மேரிக்கும் அங்கு எந்த வேலையும் இல்லை என்பது சுமதிக்கு மெல்ல மெல்ல புரிந்தது. தயாரிப்பாளர் கண்ணையாவும் அவரோடு வந்திருந்த வேறு சிலரையும் குஷிப்படுத்தவே தாங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் என்பது ஜாடை மாடையாக தெரிந்தது. ஸ்ரீநகரில் ஒரு பிரபல ஹோட்டலில் மொத்தமாக பல அறைகள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. சென்னையிலிருந்த ஒரு டிராவல் ஏஜென்ட் மூலமாக அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தாங்க முடியாத குளிர் இருந்ததனால் உள்ளன் உடைகளுக்காக வேறு நிறைய செலவழித்தார் தயாரிப்பாளர். ஸ்ரீநகரிக்கு அருகிலிருந்த ஓர் ஏரியிலும் ஷாலிமார் கார்டன்ஸ் என்னும் முகல் தோட்டத்திலும் படப்பிடிப்பு நடக்க இருந்தது. இந்த இரண்டு காட்சிகளுக்காக ஏராளமான தொகையை செலவிட்டுக் கொண்டிருந்தார் தயாரிப்பாளர். பணம் தண்ணீராக செலவழிந்தது என்றே சொல்லலாம். பல படங்களிலே லாபம் வந்த பிளாக் மணி கையிலே நிறைய இருக்கு. அதையெல்லாம் எப்படி அவுட்டோர்னு காஷ்மீருக்கோ சிம்லாவுக்கோ வந்து செலவழிக்கிறாங்க? அது புரியாமல் நீயும் நானும் வீணா கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை என்றால் மேரி. ஒரு நாள் மாலை ஸ்ரீநகரில் ஹோட்டல் அறையில் உட்கார்ந்து சுமதியும் மேரியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முன் பாண்டி பஜார் பட்டு ஜவுளி கடையில் புடவைகள் தேர்ந்தெடுத்து விட்டு வெளியேறிய போது தங்கள் ஹாஸ்டல் வார்டன் மாலதி சந்திரசேகரனை சந்திக்க நேர்ந்தது பற்றி கவலை தெரிவித்தாள் சுமதி. எனக்கு பயமா இருக்குடி மேரி, ஏற்கனவே வார்டன் என்னை பத்தி எங்க அம்மாவுக்கு எழுதி வம்பு பண்ணியிருக்கா. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லைன்னு பொய் சொல்லியே லீவு கேட்டிருக்கோம். வார்டன் எங்க அம்மாவுக்கே லெட்டர் கிட்டர் எழுதி வச்சு எல்லா குட்டும் முடிஞ்சிட போகுது. வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இதையெல்லாம் ஏன் நினைக்கிறேன் டி சுமதி? மாலதி சந்திரசேகரன் பெரிய இவளா, அவ யோகியது எனக்கு தெரியும். ஏதாவது வம்பு பண்ணினாலோ அவ வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தி போடுவேன். என்கிட்ட அவ வாளாட்ட முடியாது. சரி, அது போகட்டும். எழுதி கொடுத்த லீவு முடிகிறதுக்குள்ளேயாவது இங்கே இருந்து ஊர் திரும்பி விடுவோமா இல்லையா? அதையாவது சொல்லிடி மேரி. ஏண்டி பறக்கிற? சொந்தத்திலே செலவழிச்சுக்கிட்டு நாம எப்பதான் காஷ்மீருக்கு வரப்போறோம்? ஏதோ மகாராஜன் கண்ணையா தயவுல வந்திருக்கிறோம். கூட ரெண்டு நாள் தான் இருப்போமே என்றாள் மேரி. சுமதிக்கு மட்டும் பயமாகவே இருந்தது. ஊரில் என்னென்ன பேசிக்கொள்வார்களோ, என்னென்ன நடக்குமோ என்றெல்லாம் தயக்கம் இருந்தது. மனமும் குழம்பியது. காஷ்மீர் என்ற பூலோக சுவர்க்கத்தின் அனுபவங்களும் அழகும் மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தாலும் நடுநடுவே வார்டனும் அம்மாவும் ஞாபகம் வந்து சுமதியை பயமுறுத்தினார்கள். காஷ்மீர் சாலைகளில் எல்லாம் குடையை மடக்கி கவிழ்ந்தது போன்ற உயரமான பச்சை மரங்களும் குங்குமப்பூ வயல்களும் ஏரிகளும் மலைச்சிகரங்களுமாக அந்த பிரதேசம் எழில் களஞ்சியமாக இருந்தது. ஏரிகளில் மிதக்கும் படகு வீடுகளில் ஒன்றில் தங்குவதற்கு கண்ணையா ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். யூனிட்டிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் படகு வீடு ஏற்பாடு பண்றதுன்னா நான் போண்டியாயிடுவேன். நீயும் நானும் மேரியும் மட்டும் ரெண்டு நாள் படகு வீட்டிலே தங்கலாம் என்றார் தயாரிப்பாளர். ஹோட்டலில் தங்கும் போதே ஒரு விஷயம் சுமதிக்கு புரியாத புதிராய் இருந்தது. தயாரிப்பாளர் தனியாக ஒரு லக்ஷரி அறையில் தங்கியிருந்தார். அதே வரிசையில் இருவர் தங்க முடிந்த ஓர் அறையில் சுமதியும் மேரியும் தங்கியிருந்தார்கள். மற்றவர்கள் வேறு வேறு அறைகளில் தங்கியிருந்தார்கள். பகலிலும் நள்ளிரவிலும் திடீரென்று மேரி சுமதியை தனியே விட்டுவிட்டு தயாரிப்பாளரின் அறைக்கு போய்விடுவாள். பல இரவுகளில் சுமதியை தனியே விட்டு சென்றவள் விடிகாலையில்தான் மறுபடி அறைக்கே திரும்பியிருக்கிறாள். அப்படி இரவுகளில் எல்லாம் பயத்தினாலும் புது ஊரில் புது இடத்தில் தனியாகவும் படுத்திருக்கிறோமே என்ற தனிமை உணர்வினாலும் உறக்கமே வராமல் சுமதி தவித்தது உண்டு. அந்த யூனிட்டை சேர்ந்த பலர் சுமதியையும் மேரியையும் பார்க்கும் போதெல்லாம் நமட்டு விஷம சிரிப்பு சிரித்துக் கொள்வது, தங்களுக்குள் குசுகுசுவென்று காதை கடிப்பது போல் ரகசியம் பேசிக்கொள்வதும் வழக்கமாயிருந்தன. ஆனால் பணம் வரவு செலவுக்காக உடன் வந்திருந்த ப்ரொடக்ஷன் இன்சார்ஜால் மட்டும் சுமதி மேரி விஷயத்தில் மிகவும் தாராளமாகவே நடந்து கொண்டார். அவர்கள் கேட்டது எதையும் அவர் மறுக்காமல் வாங்கி கொடுத்தார். அடிக்கடி அறையை தேடி வந்து கூச்சப்படாமல் உங்களுக்கு எது வேணுனாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குறையும் வைக்கப்படாதுன்னு ஐயாவே சொல்லியிருக்கிறாரு என்று ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லிக் கொண்டிருந்தான். ஊர் திரும்புவதற்கு சில நாட்கள் இருக்கும் போது
அழகான டீலக்ஸ் படகு வீடு ஒன்றை தேர்ந்தெடுத்து மேரியோடும் சுமதியோடும் அதில் தங்கினார் தயாரிப்பாளர் கண்ணையா. யூனிட்டை சேர்ந்த மற்றவர்கள் எல்லாரும் முதலில் தங்கியிருந்த ஹோட்டலிலேயே இருந்தார்கள். ஏரி வாசம் மனோரம்யமாகத்தான் இருந்தது. மேஜை அலங்கரிப்புக்கான பூக்கள் விற்பவர்களும் பழங்கள் காய்கறிகள் விற்பவர்களும் படகுகளிலேயே ஏரியில் வந்து விற்பனை செய்தார்கள். பக்கவாட்டில் கருநீல நிறம் கம்மிய மலை முகடுகளும் நெடிது நெடிதாக வளர்ந்த சினார் மரங்களும் கண்ணாடியை பதித்தார் போன்ற நீர்பரப்பும் வனப்பும் மிக்க சூழ்நிலைகளாக இருந்தன. பொழுது போவது மட்டும் கடினமாக இருந்தது. சுட சுட தேநீர் அருந்திய வண்ணமாக இருந்தார்கள் அவர்கள். கண்ணையாவும் மேரியும் வற்புறுத்தியது பொறுக்க முடியாமல் படகு வீட்டில் அவர்களோடு அமர்ந்து சீட்டாடினாள் சுமதி. சீட்டாடுவது சலித்த பின் வேறொரு திறந்த படகில் ஏரியை சுற்றி வரலாம் என்றார் கண்ணையா. அவர்கள் படகில் ஏரியை சுற்ற புறப்பட்டார்கள். அழகிலும் நிறத்திலும் இந்த காஷ்மீரத்து பெண்கள் பிரமாதமாயிருக்கிறார்கள். எப்படித்தான் இவர்களுக்கு இவ்வளவு தளதளப்பு வருகிறதோ என்று காஷ்மீரத்து பெண்களை பற்றி ஆரம்பித்தார் கண்ணையா. உடனே மேரி குறுக்கிட்டு, நீங்க சும்மா சொல்றீங்க, நம்ம சுமதியை விடவா, அவங்க அழகா இருக்காங்க, எங்கே இப்படி ஒரு தடவை அவளை திரும்பி பார்த்தபுறம் அபிப்பிராயம் சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள். கண்ணையா சுமதியை ஏறிட்டு பார்த்தார். அப்போது கிளிப்பச்சை நிற உள்ளன் சால்வை போர்த்தியிருந்த சுமதி பச்சை கிளி போலிருந்தாள். நீ சொல்றது சரிதான் மேரி, என்னோட முந்தின அபிப்பிராயத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். நம்ம சுமதிக்கு யாரும் ஈடாக முடியாது. படகிலிருந்து திரும்பியதும் கண்ணையாவும் மேரியும் குடித்தார்கள். சுமதியை வற்புறுத்தினார்கள். இந்த குளிருக்கு ரொம்ப நல்லதுமா, உடம்புக்கு சூடா இதமா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணு என்றார் தயாரிப்பாளர். ஒரு சின்ன பெக் மட்டும்தான் உடம்பை கதகதப்பா வச்சுக்கும். எல்லா பெரிய நடிகைகளும் குடிக்கிறாங்க. நீயும் நாளைக்கே ஸ்டாராக போறே. இத்தனை கூச்சம் இருந்தா எப்படி, ஸ்டார் ஆனப்புறம் எத்தனையோ வெட்பார்ட்டிகளுக்கு எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்குமே. சுமதிக்கு அந்த வாடையே குமட்டியது. தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு ஒரு கொக்கோ கோலா மட்டும் போதும் என்றாள் சுமதி. தயாரிப்பாளர் மேரியை நோக்கி ஏதோ கஞ்சாடை காட்டினார். மேரி உள்ளே போய் கண்ணாடி டம்ளரில் கொக்கோ கோலாவை ஊற்றி எடுத்து வந்தாள். சுமதி அதை எடுத்து பருக தொடங்கிய போது அந்த வாசனை அவளுக்கு புதிராயிருந்தது. அது அவளுக்கு பழக்கமான கொக்கோ கோலா போல இல்லை. சிறிது கசந்தது, சிறிது குமட்டியது, என்னமோ செய்தது. இதை சாப்பிடு, ஒன்றும் பண்ணாது என்று ஒரு பிளேட் நிறைய பொன்னிற உருளைக்கிழங்கு வறுவலை எடுத்து நீட்டினாள் மேரி. சுமதி நாலு வறுவல் துணுக்குகளை எடுத்து மெல்லத் தொடங்கினாள். குமட்டல் சிறிது நின்றது. மீண்டும் கண்ணையாவும் மேரியுமாக வற்புறுத்தி அவளை இன்னொரு கிளாஸ் பருக செய்தனர். அதையும் பருகிய பின் சுமதிக்கு தடுமாறியது. எழுந்து நின்றாலே கால்கள் தள்ளாடின. அதற்கு பின்பு நடந்தவை அவளுடைய சுய நினைவுக்கு அப்பாற்பட்டவையாயிருந்தன. மறுபடி அவள் கண் விழித்த போது தயாரிப்பாளரின் இரட்டை கட்டில் அடங்கிய படுக்கையில் தான் இருந்ததை உணர்ந்தாள். உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல் வலித்தது. மேரியை காணவில்லை. தயாரிப்பாளர் கண்ணையா உறங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய குரட்டை ஒளி கர்ண கொடூரமாக இருந்தது. சுமதி தேம்பி தேம்பி அழுதாள். அந்த இருளில் அந்த அறையில் தான் எதை இழந்திருக்கிறோம் என்று நினைத்த போது சுமதிக்கு பகீர் என்றது. கட்டிலோரமாக கீழே விழுந்திருந்த ஆடைகளை அணிந்து கொண்டு மேலே உள்ளன் ஸ்வெட்டரையும் மாட்டிய போது ஒரு இயந்திரம் போல்தான் அவள் இயங்கினாள். தான் மிகச் சுலபமாக மோசம் போய்விட்டோம் என்று அவளுக்கு புரிந்தது. அப்படியே படகு வீட்டின் கதவை திறந்து கொண்டு ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்று கூட அவள் அப்போது எண்ணினாள். அவளுடைய கதறலும் அழுகையும் கூட தயாரிப்பாளர் கண்ணையாவை எழுப்பிவிடவில்லை. வேட்டையாடிய மிருகத்தின் இறைச்சியை தின்றுவிட்டு தூங்கும் வேடனை போல் கண்ணையா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். படகு வீட்டின் மரச்சுவரில் தலையை முட்டி மோதிக்கொண்டு கதறி அழுதாள் சுமதி. சத்தம் கேட்டோ தற்செயலாகவோ மேரி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கவில்லை. மேரியை அப்படியே பாய்ந்து கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் போலிருந்தது சுமதிக்கு. ஆனால் அப்படி செய்யவும் முடியாமல் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றுவிட்டாள் அவள். மேரியோ
ஒன்றும் கவலைப்படாதே, யாருக்கும் தெரியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சுமதியிடம் ஒரு சிறிதும் பதற்றமில்லாமல் சொன்னாள். இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.